हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல நவராத்திரி 8ஆம் நாள் நைவேத்தியமான இளநீர் பாயசமும் பால் சாதமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க। இளநீர் பாயசம் செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க। அதுல 1/2 லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா காஞ்சு பொங்கி வரணும்ங்க, அது முடிக்க வெயிட் பண்ணுவோம். पाल नल्ला कांजे पोंगी वर आरंभिच्चिरुंगा। अडुप्पु सिम्ल वेच्चिट्टु नल्ला कलरी विट्टुरुंगा। कलरी विट्टदुक्कु अप्पुरमा इदु कूड ओरु काल कप कंडेंस्ड मिल्क सेर्त्तिक्किरेन्। इदैयुम सेर्त्ति नल्ला कलरी ओरु 5 निमिषम पाल कोदिक्क वेयुंगा। कोंजम सुंडि वरुम, अदु मुडिक्क कोदिक्क वच्चु एडुत्तुक्कलाम। कंडेंस्ड मिल्क सेर्त्तनदुक्कु अप्पुरमा ओरु 5 निमिषम मीडियम फ्लेम वच्चु कोदिक्क वेच्चुंगा। पाल कोंजम नल्ला सुंडि थिक्क आयिरुच्चु। இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அடுத்து தான் இது கூட முதல் தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கறங்க। இந்த கப்ல தான் 2 கப் பசும்பால் எடுத்தேன், அதே கப்ல 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கறேன். இதைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க। ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப்லயே இருக்கட்டும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அது கூட 1/2 கப் இளநீர் சேர்த்துக்கறங்க। கூடவே பொடியா நறுக்கி வச்ச தேங்காயோட வழுக்க சேர்த்துக்கிறேன். இளநீரோட வழுக்க இங்க இது, இத சேர்த்துக்கிறேன். இதைய சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் இது கூட ஒரு 4 ஸ்பூன் sugar சேர்த்துக்கறேன். நான் முதல்ல இனிப்புக்காக கண்டன்ஸ் மில்க் சேர்த்து இருந்தேன், நான் கூட ஒரு 4 ஸ்பூன் sugar சேர்த்துறேன். நீங்க sugar சேர்த்துக்க விருப்பம் இல்லனா கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதைய சேர்த்து நல்லா கலரி எடுத்துறலாங்க. அவ்வளவுதாங்க, சுவையான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க। இது ஒரு சர்விங் பவுல்க்கு மாத்திக்கலாம். ரொம்ப ஷார்ட் டைம்ல குயிக்கா இளநீர் பாயசம் ரெடி பண்ணியாச்சுங்க। அடுத்து பால் சாதம் செய்யறது எப்படினு பார்க்கலாம். பால் சாதம் செய்யறதுக்காக இந்த கப்ல 1 கப் அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க। ஒரு panல இந்த கப்ல அரிசி எடுத்துனோம், அதே கப்ல ஒரு 5 கப் பால் சேர்த்துக்கறங்க। இந்த பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரணும்ங்க। பொங்கி வந்ததக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துணும். பொங்கி வரட்டும், அது முடிக்க வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க। ஸ்டவ் சிம்ல வெச்சிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்முக்கு மீடியம் ஃப்ளேம்க்கு நடுவுல வெச்சு இது ஒரு 15 நிமிஷம் இந்த பால்ல இந்த அரிசியை வேக வெச்சு எடுத்துக்கலாங்க। ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிராதீங்க, அடி புடிச்சிரும். அதனால சிம்முக்கு மீடியம்க்கு கம்மியில வெச்சு அப்படியே வேக வெச்சு எடுத்துக்கோங்க। ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டுருங்க। மூடி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாதீங்க, பொங்கி வரும். இப்படி பாதி மூடி போட்டு வேக வெச்சு எடுத்துக்குவோம், வேகட்டுங்க. அரிசி வெந்துட்டு இருக்கும்போது இனி ஒரு panல நான் 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கறேன். அது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நான் கரைச்சு எடுத்துக்கறேன். வெல்லம் நல்லா கரஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குட ஆயிச்சுங்க, அரிசி எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். அரிசி ஒரு அரை திட்டத்துக்குட நல்லா வெந்திருச்சுங்க. இன்னும் ஒரு 5 இருந்து 8 நிமிஷம் வெந்தா போதும், அரிசி நல்லா வெந்துரும். இங்க பாருங்க, இப்போ நல்லா வெந்திருச்சு. இன்னும் ஒரு 5 இருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே சிம்லயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில ஓபன் பண்ணி கிளறி விட்டுருங்க, இல்லனா அடி புடிச்சிரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. ரைஸ் நல்லா வெந்திருச்சு, நல்ல கொளையா வெந்திருக்கு. இங்க பாருங்க, நல்ல கொளையா வெந்திருச்சு. இது கூட நான் வடிகட்டி வச்சிருக்க அந்த வெள்ளப்பாகு சேர்த்துக்கறங்க. நீங்க வெள்ளை சக்கரை சேர்த்தற மாதிரி இருந்தா இந்த டைம்ல அப்படியே சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறங்க. அது கூடவே நீல வறுத்த முந்திரி சேர்த்துக்கறங்க. சேர்த்து நல்ல கிளறி எடுத்துருங்க. சுவையான பால் சாதம் ரெடிங்க.
இப்ப ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நான் அதில் இனிப்புக்காக முக்கால் கப் வெல்லம் சேர்த்துனாங்க. நீங்க உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் முடிக்கும் சேர்த்திக்கலாம். ரொம்ப தித்திப்பா சாப்பிட்றவங்க ஒரு கப் சேர்த்திக்கோங்க, சரியா இருக்கும். பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நவராத்திரி 8ஆம் நாள் நைவேத்தியமான இளநீர் பாயசமும் பால் சாதமும் ரெடி பண்ணியாச்சுங்க. இளநீர் பாயசத்தில் லாஸ்டாக பொடிச்சு வச்சிருக்கிற ட்ரை நட்ஸை இதுக்கு மேலே சேர்த்திக்கோங்க. இனி ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.